हलो व्यूवर्स वेलकम टू केयर लाइफस्टाइल चैनल इनके नम चल ब्यूटी टिप्स पाक पोरोना हेयर ग्रोथ टिप्स दा इनके नम पाक पोरों अदा मुन नेत्रिल मुड़ी वलर्त्तुक्कु एन्ना सेय्यलाम अप्पडिनु सोल्लि दा इनके नम चैनल पाक पोरों व्यूवर्स एल्लारुमे केट्टिरुंदींगा मुन्नाडी वंदु वळुक्क मादिरी विळुदु सो अंद वळुक्क वंदुट्टु क्यूर आगरत्तुक्कु अंद मुन नेत्रिल मुड़ी वलर्त्तुक्कु एन्ना सेय्यलाम एन्ना उंगलुक्कु इदुक्कु मुन्नाडी नींगा पोट्ट वीडियोल उंगलुक्कु मुन्नाडी वंदुट्टु रेंडु सैडुमे गैप इरुंदुदु आना इप्पो उंगलुक्कु अंद रेंडु सैडुमे नल्ल पोडि पोडिया मुड़ी वलर्ंदिरुक्कु नींगा एन्ना मेथड फॉलो पण्णींग एन्नु कोंजम सोल्लुंगन्नु सोल्लि केट्टिरुंदींग इन्नैक्कु உங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்ணி என்னோட இந்த முன் நெற்றில முடி வளர்த்துக்கு நான் வந்துட்டு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் என்பதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா சூப்பரான எஃபெக்ட் இருக்கும். நான் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணேன், எனக்கு 7 நாட்கள்ல எப்படி முடி வளர ஆரம்பிச்சது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வியூஸ் வீடியோக்குள்ள போகலாம். முன் நெற்றில முடி வளர்த்துக்கு நான் யூஸ் பண்ண மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ஸ் பாதாம் பருப்பு. சோ இந்த பாதாம் பருப்பை நீங்க நல்லா ஹீட் பண்ணி கருகி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். சோ நான் 3 பாதாம் பருப்பு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க எடுத்துக்கலாம். இந்த 3 பாதாம் பருப்பையும் நல்லா ஹீட் பண்ணி கருக வச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கங்க. நல்லா கருகணும். பாதாம் பருப்பு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ முன் நெற்றில முடி இல்லை, ரொம்பவே வழுக்கையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். எப்பேற்பட்ட வழுக்கையான முன் நெற்றியாக இருந்தாலும் சரி தான், ஏர் நெற்றியாக இருந்தாலும் சரி தான், இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 7 நாளில் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். பாருங்க நல்லா கருகிடுச்சு. இப்போ இத ஆற வச்சி பவுடர் பண்ணிக்கங்க. சோ பவுடர் பண்றது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். நல்லா ஆறிட்டேனே நீங்க பவுடர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்க பிரஷ் பண்ணாலே நல்லாவே பவுடர் ஆயிடும். நல்லா பவுடர் ஆகணும். நீங்க வேணா மிக்ஸி ஜார்ல கூட போட்டு நீங்க அரைச்சுக்கலாம். வீட்ல சின்ன உரல் இருந்தாலும் அதல போட்டு நீங்க பவுடர் பண்ணிக்கங்க. ஆனால் இது நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணும் போதும் வெளியில் திட்டு திட்டு அசிங்கமாக தெரியாது. ஸோ ஹேரோட ஹேராக அது வந்துட்டு மெர்ஜ் ஆகிடும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கோக்னட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஹேர் க்ரோத்துக்கான சூப்பரான ஆயில் ரெடி ஆயிடுச்சு. 3 பாதாம் பருப்பை நல்லா நெருப்பில் சுட்டு கருக வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க, அதாவது விளக்கெண்ணெய். 1 டீஸ்பூன் கோக்னட் ஆயில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம வந்துட்டு முன் நெற்றியில் வழுக்க மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல, முடி இல்லாத இடத்துல இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். அதுவும் 7 நாட்களில் சின்ன சின்னதாக முடி வளர்த்த நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. என்னுடைய முன் நெற்றியில் வழுக்க மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நான் அப்ளை பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ எனக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. நீங்களே கண் கூட அதை பார்த்துருக்கீங்க. இப்போ இதை எப்படி நீங்கள் முன் நெற்றியில் அப்ளை பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரெஷ்ஷில் எடுத்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். நான் உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் வந்து மஸ்காரா ப்ரெஷ் மூலமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ப்ரெஷ் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஷ் மூலமாக அப்ளை பண்ணால் தான் அந்த ஸ்கேல்ஃபுக்குள்ளே வந்துட்டு இது போகும், முடி வளர்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கையில் அப்ளை பண்ணுறது ப்ரெஷ் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் முடி வளரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இங்கே பாருங்கள் அழகாக ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நல்லா பிளாக்காக உங்களுக்கு அழகாக இது கவர் ஆகிடும். ஸோ சில பேருக்கு ஜென்ஸ்க்கு இந்த இடத்துல ஃபுல்லாக முடி இருக்காது இல்லையா, ஸோ அவங்க ஃபுல்லாக இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்கேல்ஃப் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மைல்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா அதை ஒரு நைட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. காலையில் நீங்கள் வாஷ் பண்ணால் போதும், இல்லைனா வாஷ் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு சூப்பராக இந்த இடத்துல முடி வளரும். கண்டிப்பாக இது எல்லா நிறையும் கம்ப்ளீட்டாக இது க்யூர் பண்ணும். முன்னாடி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வெள்ளை முடி இருக்கும். ஸோ அந்த வெள்ளை முடி ஃபுல்லாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வெள்ளை முடி வந்துட்டு இயற்கையாகவே உங்களுக்கு பிளாக்காக மாறிடும். ஸோ அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஏர் நெற்றியாக இருந்தாலும் சரி தான், வழுக்கையாக இருந்தாலும் சரி தான், முடியே வளரல, ஜெனட்டிக்காகவே முடி வளராதுன்னு நினைக்கிறவங்களும் சரி தான், இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். நீங்கள் அதை ஒரு 7 டேஸ்லேயே கண் கூட பார்ப்பீங்க. இந்த ஆயில் வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், மென்ஸ் உமன்ஸ் யார் வேணாலும் இந்த ஆயில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய முன் நெற்றியில் முடி 7 நாட்களில் வளரும். அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஸோ நான் இந்த ஆயிலை அப்ளை பண்ணி தான் என்னுடைய முன் நெற்றியில் நான் முடி வளர வச்சேன். இது ரொம்பவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல், எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நேச்சுரலான ரொம்பவே ஹெல்த்தான ஒரு பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாதாம் பருப்பு கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு காஸ்டர் ஆயில். முடி சுத்தமாக வளரல, ஜெனட்டிக்காகவே எனக்கு முடி இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட கேஸ்டர் ஆயிலும் கோகனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி இந்த பாதாமோடைய கறியோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும் போதும், எப்பேற்பட்ட வழுக்கையாக இருந்தாலும் சரி தான், அது கண்டிப்பாக அந்த வழுக்கையில் முடி வளரும். மோஸ்ட்லி பெண்களுக்கு முன்னேற்றி வழுக்கையாக இருக்கும். மென் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 சைடில் மட்டும் முடி இருக்கும், முன்னேற்றி ரொம்பவே வழுக்கையாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு கூட இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20-25 வயசு பசங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் ஏற்படுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏர் நெற்றி மாதிரி இருக்கும், பெரிய நெற்றியாக இருக்கும். சில பேருக்கு 2 பக்கம் சுழி மாதிரி வந்து முடி இல்லாமல் இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. ஆரம்பத்தில் 2 பக்கமே சுழி மாதிரி இருந்து முடி இல்லாமல் இருந்தது. ஸோ இதை நான் அப்ளை பண்ணி தான் எனக்கு முடி வளர ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொடி பொடிசாக எனக்கு வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். முடி சின்ன சின்னதாக அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இது ரெகுலராக நான் வந்து எனக்கு 7 நாட்களில் முடி வளர ஆரம்பிச்சுது. நான் இது தொடர்ந்து ஒரு 3 மாதம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 3 மாதத்தில் எனக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகியிருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது முன் நெற்றிக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு முடி சுத்தமாக எனக்கு வளரல, ரொம்பவே தின்னாக இருக்குது, ஹேர் க்ரோத்தே இல்லை, அதிகமாக ஹேர் ஃபால்ஸ் ஏற்படுது நினைக்கிறவங்க கூட சேம் இந்த மெத்தடை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு நீங்கள் ஹேரில் ஸ்கேல்ஃபில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் அப்படியே விட்டுடலாம். தலையில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக இது அப்ளை பண்ணினு தலையில் இருக்கிறதே தெரியாது, முடி நல்லா கருமையாக தெரியும், ரொம்பவே அழகாக ஷைனிங்காகவும் இருக்கும். இல்லை எனக்கு வாஷ் பண்ணி தான் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை நான் நைட்டு படுக்கும் போதும் என்னுடைய முன் நெற்றியில் அப்ளை பண்ணிவிட்டு நான் படுப்பேன். மார்னிங் நான் வந்துட்டு வாஷ் பண்ணலாம் மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். வாரத்தில் ஒரு 2-3 வாட்டி தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஆனால் டெய்லி நைட் படுக்கும் போது இது என்னுடைய முன் நெற்றியில் அப்ளை பண்ணிட்டு தான் நான் படுப்பேன். ஸோ நீங்களும் டெய்லி நைட்டு நீங்கள் முன் நெற்றியில் ஏர் நெற்றி மாதிரி இருக்குது, வழுக்க மாதிரி இருக்குது, இல்லை ஹேர் க்ரோத்தே இல்லைன்னு சொல்கிறவங்க ஸ்கேல்ஃப் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். முன் நெற்றி மட்டும் முடி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு நீங்கள் அந்த முன் நெற்றியில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க. மார்னிங் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஏற்படும், ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன் நெற்றியில் நம்மளோட முடி வளர வைக்க முடியும். இளநர இருக்கிறவங்களும் இதை அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய இளநரையும் இது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய முடி நேச்சுரலாகவே பிளாக்காகவே வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இருக்கக்கூடிய இளநரையும் இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாற்றும். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த பாதாம் கறி பவுடர் ஆயிலில். ஸோ கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில், பாதாம் வந்துட்டு நல்லா சூடு பண்ணி நல்லா கருக வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது 3 மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு முன் நெற்றியில் முடி வளர ஆரம்பிக்கும். 2வது ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஓவராலாகவே முடி நல்லா அடர்த்தியாக வளரும், நெக்ஸ்ட்டு நல்லா கருமையாக வளரும். அதுக்கப்புறம் உங்களுடைய இளநரைய கம்ப்ளீட்டாக இதை க்யூர் பண்ணும். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த ஆயிலுக்கு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்னுடைய முன்னேற்றியில் நான் இந்த ஆயிலை தான் அப்ளை பண்ணேன், எனக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் முன்னேற்றி நல்ல வழுக்கையாக இருக்குது, ஏர் நெத்தியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, ஜென்ஸ் வந்துட்டு ரொம்பவே வழுக்கையாக இருக்குது, எனக்கு நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு முடியே வளரலன்னு சொல்கிறவங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹோம்மேடில் ரிசல்ட் இல்லாத எதுவுமே கிடையாது. ஹோம்மேட் கண்டிப்பாக 100% ரிசல்ட் கொடுக்கும், 100% நேச்சுரல், எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நமக்கு வேண்டிய விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி வேறு ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.